காரங்கிறது ஒரு சுவையே கிடையாதா? ஜூஸ் பாட்டில் எல்லாம் எதுக்காக? பாட்டில் ஃபுல்லா ஜூஸ் தராம கொஞ்சம் குறவா தர்றாங்க. இந்த ரோடு மேல வண்டிய ஓட்டினாலே பேட்டரி சார்ஜ் ஆயிருமா? ஆமைகளால அதோட ஷெல்ல விட்டு வெளியே வர முடியுமா முடியாதா? இந்த உலகத்திலே முத முதல்ல வந்த ஒத்தட்டாயிரம் பைக்கை எத்தனை ஒரு பாத்துருக்கீங்க? யூனிட்டி ஸ்ட்ரென்த், யூனிட்டி எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் ஆனதுங்கிறத நம்ம இந்த ஃபேக்ட்ல பாக்கலாம். இந்த உலகத்திலே தனிமையான ஒரு மரத்தை எத்தனை ஒரு பாத்துருக்கீங்க? இதே போலவே இன்ட்ரெஸ்டிங் அண்ட் அமேசிங் ஆன ஃபேக்ட்ஸ் கேக்குறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்பர் 20. இந்த ஃபேக்ட்டை கேக்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஃபேக்ட் என்னன்னா, இதுவரைக்கும் நம்ம நிறைய வித்தியாசமான சாப்பாடுகள் சாப்பிட்டுருப்போம். எக்ஸாம்பிளுக்கு இனிப்பு, கசப்பு, புளிப்பு, இந்த மாதிரி ஒவ்வொரு சாப்பாடுக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்குது. ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம்னா, ஸ்பைஸ்ங்கிறது ஒரு டேஸ்டே இல்லையாம். அதாவது காரமான டேஸ்டா இருக்குதுன்னு சொல்றது எதுவுமே காரமான டேஸ்டே கிடையாதாம். எக்ஸாம்பிளுக்கு மிளகா எடுத்துக்கிட்டோம்னா, மிளகா ரொம்ப காரமா இருக்கும். இந்த மிளகால இருந்து வர்றது காரமான டேஸ்ட் இல்லையாம். காரம்ங்கிறது ஒரு விதமான உணர்ச்சியாம். ஒருவேளை நமக்கு உடம்புல எங்கேயாவது அடிபட்டா அந்த இடம் வலிக்கும். அதே போலவே காரமான எந்த ஒரு உணவையும் நம்ம சாப்பிடும் போது அதனால நம்ம நாக்குல ஏற்படுற வலியை தான் காரமான சுவைன்னு சொல்லுவாங்களாம். மொத்தத்துல நம்ம நாக்குல காரங்கிற ஒரு சுவையே கிடையாது, அது ஒரு சென்சேஷன் தான், அதாவது உணர்ச்சி தான். நம்ம 19. இந்த ஐலாண்டோட பேரு பாசல் ஐலாண்ட். இந்த ஐலாண்ட்ல இருக்கிற இந்த ப்ளூ ஹோல் தான் இந்த உலகத்திலே பெரிய ப்ளூ ஹோல்னு சொல்றாங்க. இந்த ப்ளூ ஹோலோட ஆழம் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 300.89 meters. இந்த ப்ளூ ஹோல் பாமஸ்ல இருக்கிற டேன் ப்ளூ ஹோலோட ரெக்கார்டையும் உடைச்சிட்டதா சொல்றாங்க. ஏன்னா டேன் ப்ளூ ஹோலோட ஆழம் 202.82 meters இருந்தது. அது மட்டும் இல்லாம இது ஒரு வேர்ல்ட் ரெக்கார்டாவும் இருந்தது. ஆனா அந்த ரெக்கார்டையும் இந்த டிராகன் ப்ளூ ஹோல் உடைச்சிருக்குது. சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, தண்ணில ஒரு சில கெமிக்கல் ஆசிட்ஸோட அளவு அதிகமா இருக்கிறனால இந்த மாதிரியான ப்ளூ ஹோல் உருவாகுதுன்னு சொல்றாங்க. நம்பர் 18. நம்ம எல்லாருக்குமே தெரியும், கொஞ்சம் கொஞ்சமா இன்டர்நெட்டோட ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. முதல்ல 2G இருந்தது, அப்புறம் 3G, அப்புறம் 4G, இப்ப 5G வர போறதாவும் சொல்றாங்க. ஆனா எல்லா இடங்களையும் 5G முழுமையா வர்றதுக்கு 2030 ஆயிருமாம். ஆனா இந்த 2030 ஜப்பான்ல 6G கொண்டு வந்துருவாங்களாம். இந்த 6G இன்டர்நெட் ஸ்பீட் 5G இன்டர்நெட் ஸ்பீட விடவும் 10 times அதிகமா இருக்குமாம். இதுல இருந்தே நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஜப்பான் எந்த அளவுக்கு டெவலப் கண்ட்ரியா இருக்குதுங்கிறது. நம்பர் 17. யூனிட்டி ஸ்ட்ரென்த்ங்கிற ப்ராவர்பா கண்டிப்பா நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம், இல்ல எங்கேயாவது கேட்டிருப்போம். ஆனா அந்த யூனிட்டி எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் ஆனதுங்கிறது இந்த இமேஜ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். நிறைய சின்ன சின்ன மீன்கள் சேர்ந்து ஒரு பெரிய சைஸ் ஷார்க்க ஓட ஓட வரட்டி இருக்குது. நம்பர் 16. தாம்பூலுங்கிற கண்ட்ரில குளிர்காலத்துல நாய்களுக்கு படுக்கிறதுக்கு பெரிய பெரிய ஷாப்பிங் மால்ல இடம் கொடுப்பாங்களாம். அண்ட் அந்த நாட்டு மக்கள் நாய்களுக்கு தேவையான சாப்பாடு, அதை மூடுறதுக்கு கம்பளி எல்லாமே கொண்டு வந்து கொடுப்பாங்களாம். ஷாப்பிங் மால்குள்ள நாய்களுக்கு படுக்கிறதுக்கு இடம் கொடுக்கறாங்கன்னா உண்மையாவே இஸ்தாம்பூல் கண்ட்ரி கிரேட் தான். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. நம்பர் 15. நிறைய வித்தியாசமான பைக்ஸ் நம்ம பார்த்திருப்போம். ஆனா இந்த உலகத்திலே முத முதல்ல வந்த ஒத்த டயர் பைக் எத்தனை பார்த்திருக்கீங்க? இந்த பைக் தான் 1931 கண்டுபிடிக்கப்பட்ட மோனோவீல் மோட்டார் சைக்கிள். இந்த மோட்டார் சைக்கிளை கண்டுபிடிச்சவரும் இவர் தான். இவரோட பேரு கோவன்டோசா. அண்ட் இதோட ஸ்பீட் எவ்வளவு கேட்டீங்கன்னா 143 km/h. நம்பர் 14. நீங்க ஸ்கிரீன்ல பாத்துக்கிட்டு இருக்கிற இந்த வாட்சோட விலை எவ்வளவு கேட்டீங்கன்னா $1,15,000. இது இந்தியன் ரேட்டுக்கு பார்த்தோம்னா இவ்வளவு வரும். இந்த வாட்சோட விலை இவ்வளவு எக்ஸ்பென்சிவா இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, இந்த வாட்ச் அப்படியே ஸ்பேஸ்ல இருக்கிற சோலார் சிஸ்டத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணுமாம். அதாவது எல்லா கோள்களும் சூரியனை சுத்தி எப்படி வருதோ அது அப்படியே இந்த வாட்ச்ல ரியல் டைம்ல காட்டுமாம். இந்த வாட்ச் சோலார் சிஸ்டத்தோட மினி மாடல்னு சொல்றாங்க. நம்பர் 13. இந்த உலகத்துல இருக்கிறதுல எல்லாத்தை விட லோன்லியஸ்ட் ட்ரீ, அதாவது தனிமையான ஒரு மரத்தை எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? இந்த மரம் சஹாரா பாலைவனத்துல இருக்குது. இந்த மரம் தான் இந்த உலகத்துல இருக்கிறதுல தனிமையான மரம். இந்த மரத்தை லோன்லியஸ்ட் ட்ரீன்னு ஏன் சொல்றாங்கன்னா, இந்த மரத்தை சுத்தி இருக்கிற 4 திசைகள்லயும் 400 km எந்த ஒரு மரத்தையும் நம்மளால பார்க்கவே முடியாதாம். அதனால தான் இந்த மரத்துக்கு வேர்ல்ட்ஸ் லோன்லியஸ்ட் ட்ரீன்னு பேர் வச்சிருக்காங்க. நம்பர் 12. மவுண்ட் ஃபூஜி ஜப்பான்ல இருக்கிற உயரமான மலைகள்ல ஒண்ணு. இந்த மலையோட உயரம் மேகங்களையும் தாண்டி போகுமாம். இந்த மவுண்ட் ஃபூஜி மலையை டாப் வியூல இருந்து எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? இந்த இமேஜை பாருங்க. இந்த மலை டாப் வியூல இருந்து பார்க்கிறதுக்கு இப்படி தான் இருக்கும். ஆனா பார்க்கிறதுக்கு சாதாரண மலைகளை போலவே இருக்கிற இந்த மலை ஒரு எரிமலையாம். நம்பர் 11. இத பார்க்கிறதுக்கு எப்படி இருக்குது? இத நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒருவேளை இது என்னங்கறத நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கனா வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ஆக்சுவலா இது என்னன்னா, நம்ம எல்லாரும் எழுதுறதுக்கு யூஸ் பண்ற நோட்டோட பேजेस. பேப்பரோட கார்னரை மைக்ரோஸ்கோப்ல இருந்து ஜூம் பண்ணி பாக்கும்போது அது பார்க்கிறதுக்கு இப்படி தான் இருக்கும். நம்பர் 10. ஸ்வீடன்ல ஒரு ரோடு இருக்குது. இந்த ரோடோட பேரு வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிஃபைட் ரோடு. இந்த எலக்ட்ரிஃபைட் ரோடு மேல இருந்து போற கார் ட்ரக் எல்லாத்துலயுமே இருக்கிற பேட்டரிஸ் இந்த ரோடு மேல இருந்து கிராஸ் ஆகி போகும்போது ஆட்டோமேட்டிக்காவே சார்ஜ் ஃபுல் ஆயிருமாம். நம்பர் 9. நம்ம கனவு காணும்போது நம்ம கனவுகள்ல நிறைய வித்தியாசமான விஷயங்கள் வரும். ஆனா ஹார்வர்ட் சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, நாய்கள் கனவு காணும்போது அதோட கனவுல அதோட ஓனர் தான் அதிகமா வருவாங்களாம். அதாவது கனவுல கூட நாய்கள் அதோட ஓனர் தான் பாக்குதாம். அதனால்தான் நாய்களை நஞ்சி உள்ள ஜீவன் சொல்றாங்க போல. நம்பர் 8. இந்த 20th century கொலை பண்ணி மரண தண்டனை வாங்கின சின்ன பையன் இந்த பையன் தான். இந்த பையன் இருந்தது அமெரிக்கா. இவனோட பேரு ஜார்ஜ் டினி. இவனோட வயசு வெறும் 14. அண்ட் இந்த பையன் ஒரு 8 சின்ன பொண்ணையும் ஒரு 11 சின்ன பொண்ணையும் கொலை பண்ணிருக்கான். அதனால இந்த பையனுக்கு கோர்ட்ல இருந்து மரண தண்டனை கொடுத்திருக்காங்க. அதுவும் எந்த மாதிரியான தண்டனை கொடுத்திருக்காங்கன்னா, எலக்ட்ரிக் சேர்ல உட்கார வச்சு கரண்ட் அடிக்க வச்சே கொன்னு இருக்காங்க. அதனாலே 20th century மரண தண்டனை வாங்கின யங்கஸ்ட் பர்சன் இந்த பையனை தான்.
சொல்றாங்க. நம்பர் 7, ஒரு பாரனார்மல் ஃபேக்ட்டா என்ன சொல்றாங்கன்னா, பேய்கள் எந்த இடத்துல அதிகமா இருக்கோனா, எந்த இடத்துல அதிகமானவர் சாகுறாங்களோ இல்ல எந்த இடத்துல அதிகமானவர் பிறக்குறாங்களோ அந்த இடத்துல தான் அதிகமான பேய்கள் இருக்கும்னு சொல்றாங்க. இத வெறும் ஒரு இமேஜினேஷன் ஃபேக்ட்டா தான் சொல்லி இருக்காங்க. ஒருவேளை இருக்கலாம் என்கிற முறையில உண்மையாவே பேய்கள் இருக்குங்கிறதுல எனக்கு நம்பிக்கை இல்ல. ஒருவேளை உங்களுக்கு பேய் நம்பிக்கை இருக்குதா இல்லையாங்கறத மறக்காம கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. நம்பர் 6, எல்லா ஃபிரிட்ஜ்லயும் பாத்தீங்கன்னா அதுல இருக்கிற ஸ்லாட்ஸ்ல இந்த மாதிரியான லைன்ஸ் இருக்கும். இந்த மாதிரியான லைன்ஸ் ஏன் இருக்குதுங்கிறது உங்களுக்கு தெரியுமா? ஆக்சுவலா இந்த லைன்ஸ் ட்ரெயின் லைன்ஸ்னு சொல்லுவாங்க. ஃபிரிட்ஜ்ல நம்ம ஏதாவது ஒரு பொருளை தண்ணி வடிகிற மாதிரி வச்சாலோ இல்ல ஃபிரிட்ஜ்ல ஐஸ் மெல்ட் ஆனாலோ மத்த எந்த பொருட்களையும் தண்ணி ஈரமாக்காம இந்த ட்ரெயின் லைன் வழியா வெளியே போயிருமாம், இல்ல இந்த லைன்ஸ்ல போய் தண்ணி தேங்கிருமாம். அதனால ஃபிரிட்ஜ்ல வச்சிருக்கிற நம்ம மத்த எந்த பொருட்களும் பாதிக்கப்படாம பாதுகாக்கப்படும். நம்பர் 5, ஒரு ரீசர்ச்ல என்ன சொல்லி இருக்காங்கன்னா, நம்ம செத்து போனதுக்கு அப்புறம் 3-7 நிமிஷத்துக்கு நம்ம பிரெயின் கான்சியஸ்ல இருக்குமாம். அதாவது நம்ம செத்து போனதுக்கு அப்புறம் 3-7 நிமிஷத்துக்கு நம்ம மூளையால உணர முடியுமா நம்ம செத்து போயிட்டோங்கிறத. நம்பர் 4, உங்களோட எப்பாவது இந்த மாதிரி நடந்திருக்குதா? ஒரு ஹோட்டலுக்கு நீங்க சாப்பிட போயிருக்கீங்க, சாப்பிட்டு முடிச்சிட்டு பாக்கெட்ல பார்த்தா பாக்கெட்ல பர்சா காணோம், பர்சை வீட்லயே மறந்து வச்சிட்டு வந்துட்டீங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல கையில மொபைல் இருந்தா ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிடுவோம், இல்ல கையில கிரெடிட் கார்டு இருந்தா கிரெடிட் கார்டு மூலமா பேமெண்ட் பண்ணுவோம். இந்த கிரெடிட் கார்டை கண்டுபிடிச்சவரோட இந்த மாதிரி தான் ஒரு சம்பவம் நடந்திருக்குது. இவரோட பேரு ஜான் பெகின்ஸ். ஒரு ஹோட்டல்ல சாப்பிட போயிருக்கிறார், சாப்பிட்டுட்டு பாக்கெட்ல பார்த்தா பர்சை வீட்டுல மறந்து வச்சிட்டு வந்துட்டாரு. அந்த இடத்துல அவர்பட்ட அவமானம் தாங்க முடியாம கிரெடிட் கார்டை கண்டுபிடிச்சிருக்கிறாரு. இப்படிதான் நம்ம எல்லாருமே யூஸ் பண்ற கிரெடிட் ஆர் டெபிட் கார்டோட இன்வென்ஷன் ஆயிருக்குது. நம்பர் 3, நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிற இந்த ஜீன்ஸ் பேண்டா 136 வருஷத்துக்கு முன்னாடி லேவிஸ் துணி கம்பெனிக்காரங்க தயாரிச்சது. இன்னைக்கு இந்த கம்பெனி துணி கம்பெனிஸ்லயே ஒரு பிராண்டட் கம்பெனியாவும் இருக்குது. இந்த 36 வருஷம் பழமையான பேண்ட ஒரு தங்க சுரங்கத்துல இருந்து எடுத்திருக்காங்க. அப்பவே யாரோ போட்டுட்டு போன பேண்ட் 136 வருஷம் கழிச்சும் அதோட குவாலிட்டி அப்படியே தான் இருக்குதாம். நம்பர் 2, எல்லாருமே கண்டிப்பா ஆமைகளை பார்த்திருப்போம். ஆமைங்க எப்பவுமே அதோட ஷெல்க உள்ளதான் இருக்கும், உள்ள இருந்து அதோட தலையும் காலையும் வெளியே நீட்டும். இந்த ஆமையை பார்த்து ஒரு சில உங்களுக்கு இந்த மாதிரியான சந்தேகமும் வந்திருக்கும், ஆமையால அதோட ஷெல்ல விட்டு வெளியே வர முடியுமா, அதாவது அதோட ஓட விட்டு வெளியே வர முடியுமாங்கிற சந்தேகம் ஒரு சில உங்களுக்கு வந்திருக்கலாம். ஆமையோட இந்த எலும்பு கூட பாருங்க, இந்த எலும்பு கூட பார்க்கும் போதே புரிஞ்சிருக்கும், ஆமையோட உடம்பும் அதோட ஷெல்ல ஒட்டி தான் இருக்கும். அதனால ஆமைகளால் அதோட ஷெல்ல விட்டு வெளியே வர முடியாது. நம்பர் 1, நீங்க வாங்குற 90% ஜூஸ் பாட்டில்ஸ்ல நோட் பண்ணி பாத்தீங்கன்னா, அந்த ஜூஸ் பாட்டில்ஸ்ல ஜூஸ் மூடி வர நிரம்பி இருக்காது. 90% ஆஃப் பாட்டில் தான் ஜூஸ் தந்திருப்பாங்க, மீதி 10% எம்டியா இருக்கும். இந்த மாதிரி பாட்டில்ல ஜூஸ் எதுக்காக குறைச்சி தர்றாங்கங்கறத யோசிச்சு பாத்திருக்கீங்களா? இதுக்கு பின்னாடி ஒரு சயின்டிபிக் ரீசன் இருக்குது. அந்த ரீசன் தான் தெர்மல் எக்ஸ்பென்ஷன். ஒரு சிலவங்களுக்கு இந்த தெர்மல் எக்ஸ்பென்ஷன் என்னதுன்னு தெரிஞ்சிருக்கும், நிறையவருக்கு தெரியாமையும் இருக்கலாம். இந்த தெர்மல் எக்ஸ்பென்ஷனுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்டீல் பைப் எடுத்துக்கலாம். ஒரு பொருள் மேல தெர்மல் எக்ஸ்பென்ஷன் நடந்தனா அதோட ஷேப், ஏரியா, வால்யூம், டென்சிட்டி எல்லாமே சேஞ்ச் ஆகுமாம். இந்த தெர்மல் எக்ஸ்பென்ஷன் எப்ப நடக்கும்னா, ஒரு பொருள் ரொம்ப ஹீட் ஆகும் போது நடக்கும். இப்போ ஒரு ஸ்டீல் பைப்போட திக்னஸ் அதை மெஷர் பண்ணி பார்க்கும்போது 10 mm இருக்குதுன்னா, அதே பைப்ப காலையில இருந்து மதியம் 12 வரை வெயில்ல போட்டு செக் பண்ணி பாத்தீங்கன்னா அதோட திக்னஸ் 10.01-10.03 வரைக்கும் சேஞ்ச் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் ஹீட்னால ஒரு பொருள் மேல ஆகுற தெர்மல் எக்ஸ்பென்ஷன். இதை சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு பொருள் சூடாகுதுன்னா அந்த பொருள் கொஞ்சம் விரியும், அதாவது கொஞ்சம் பெருசாகும். அதே பொருள் கொஞ்சம் கூலிங்கான கண்டிஷன்ல இருந்தா கொஞ்சம் சுருங்க தொடங்கிடும், அதாவது சின்னதாயிரும். அதே போலவே தான் 7-Up, பெப்சி, மெரிண்டா போல ஜூஸ் எல்லாமே ஒரு ரூம் டெம்பரேச்சருக்கு ஏத்தாப்புல அதை கூலிங் பண்ணி ஆப்டிமைஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா இந்த ஜூஸ் ஒவ்வொரு கடைகளுக்கும் டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது பல வெதர் கண்டிஷனை தாண்டி தான் கொண்டு போவாங்க. ஒரு சில இடங்கள்ல கொஞ்சமா வெயில் அடிக்கும், ஒரு சில இடங்கள்ல ரொம்பவே வெயில் அடிக்கும். வெயில் அடிச்சுன்னா என்ன ஆகும் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஜூஸ் எல்லாமே ஹீட் ஆக தொடங்கிரும். இந்த மாதிரி ஹீட் ஆகுற சமயத்துல ஜூஸ்ல இருக்கிற வாட்டர் மாலிகூல்ஸ்ல தெர்மல் எக்ஸ்பென்ஷன் நடக்கும். ஹீட்னால வாட்டர் மாலிகூல்ஸ்ல கேசஸும் ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி சமயத்துல ஜூஸ் ஒரு இல்ல பாட்டில் நிறைச்சி இருந்ததுன்னா அந்த பாட்டிலோட மூடியும் பிரஷர் பண்ணி ஜூஸ் வெளியே வந்துரும், இல்ல ஜூஸ் பாட்டிலே விடுச்சு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்களை தடுக்கிறதுக்காக தான் ஜூஸ் பாட்டில்ல மேல ஒரு 10% பகுதியை எம்டியா விட்டுருப்பாங்க. மேல கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும்போது லிக்விட் எக்ஸ்பென்ஷன் ஆனாலுமே மேல இருக்கிற இந்த 10% எம்டி ஸ்பேஸ் அதை கவர் பண்ணிரும். இதனால ஜூஸ் பாட்டில் வெடிக்கிறதுல இருந்தும் பாதுகாக்கப்படுது, இதோட மூடி வழியா ஜூஸ் ஓவர் பிரஷர் கொடுத்து ஓவர் ஃபுளோ ஆகாம இருக்கிறதுல இருந்தும் பாதுகாக்கப்படுது. இதுக்காக தான் ஜூஸ் பாட்டில் கொஞ்சம் எம்டி ஸ்பேஸ் விட்டு வச்சிருப்பாங்க. ஐ ஹோப் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். உங்களுக்கு இது புரிஞ்சா புரியலையாங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ ஒரு லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்க. இதே போலவே இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நம்ம சேனல்ல இருக்குது, அதையும் பார்க்க மறந்துடாதீங்க. இதே போலவே இன்ட்ரெஸ்டிங்கான ஃபியூச்சர் வீடியோஸ்க்கு ஃபேக்ட்ஸ் இன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிற வரையிலும் டட்டா பை பை.